ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஆர்டிஸ்ட் அப்ராக் திரும்பி உங்களை இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறதுல சந்தோஷப்படுறேன். இன்றைக்கி நம்ம என்ன எதை பற்றி பேச போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, த டிஸப்பியர்டு ட்ரெயினை பற்றி தான் பார்க்க போகிறோம். டிஸப்பியர்டு ட்ரெயினா, அப்படி ஒன்று இருக்கா அப்படின்னா என்ன, கொஞ்சம் தெளிவாக சொல்லுன்னு கேட்குறீங்களா? வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். 1991 ஜூன் மாதத்தில் ஜானட்டின்னு ஒரு ட்ரெயின் ரிலீஸ் பண்ணுறாங்க. ஜானட்டின்னு அந்த காலத்தில் வந்து ட்ரெயின்னா நிறையா பேருக்கு தெரியாது, ரொம்ப அதை பற்றி இது இருக்காது, எல்லாருமே ட்ரெயின் ட்ராவலாக கொஞ்சம் பயப்படுற மாதிரி ஒரு காலம். அந்த காலத்தில் இந்த ட்ரெயினை வந்து ரிச்சான பர்சன்ஸ் மட்டும் ட்ராவல் பண்ணிக்கலாம், ஆனால் இதில் இருக்க ஃபுட்டு ஸ்நாக்ஸ் எல்லாமே ஃப்ரீ தான், டிக்கெட்டும் வேணாம், ஆனால் நீங்கள் வந்து ட்ராவல் பண்ணிக்கலாம்னு புதுசாக ஒரு ஜானட்டின்னு ஒரு கம்பெனி வந்து ஆரம்பிக்கிறாங்க இந்த ட்ரெயினை 1991. அப்படி போய்கிட்டு அந்த ட்ரெயினில் வந்து எல்லா பேசஞ்சர்ஸும் ஏற ஆரம்பிக்கிறாங்க, எல்லோரும் ஸ்டார்ட் ஆகிடுச்சு, ஜேர்னி நல்லா ஜாலியாக போகிறாங்க. இந்த ட்ரெயினை பற்றி ஒரு நல்ல மிஸ்டீரியஸ் ஸ்டோரி, இது மிஸ்டீரியஸாக இருக்கும் இந்த ஸ்டோரி, நல்லா கேளுங்க. அந்த மாதிரி ட்ரெயினில் ட்ராவல் பண்ணி போகிறாங்க. அப்போ போகும்போது நிறையா இதெல்லாம் இருக்கும், டனல்ஸ்லாம் இருக்கும், அதை கேவ்ஸ்லாம் அதுக்குள்ளே பூந்து பூந்து போகிற மாதிரி தான் இருக்கும். இந்த ட்ரெயினில் பார்த்திங்கன்னா 106 பேசஞ்சர்ஸ் போகிறாங்க இந்த ட்ரெயினில். அப்படி போயிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு கேவுக்குள்ளே போகும்போது மட்டும் எல்லோரும் நல்லா என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்கும்போது திடீர்னு அந்த கேவுக்குள்ள போகும்போது எல்லாருமே ரொம்ப ஸ்ட்ரேஞ்சாக ஃபீல் பண்ண ஆரம்பித்தாங்களாம். ஒரு சவுண்டு வந்தோடனே அவங்க ரொம்ப ஸ்ட்ரேஞ்சாக ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க அந்த பேசஞ்சர்ஸ் எல்லாருமே. சிலர் ரொம்ப கத்துறது, சிரிக்கிறது, அழுவுறது, சந்தோஷப்படுறது, அந்த மாதிரி நிறையா இது இருந்திருக்கு, எல்லாருக்கும் ஸ்ட்ரேஞ்சான ஃபீலிங்ஸ் வந்துருக்கு. அப்போது ரெண்டு பேருக்கு என்னடா இவங்க ரொம்ப வித்தியாசமாக பிஹேவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்களா திடீர்னு, அந்த பயத்தில் ட்ரெயினை விட்டு எகிரி குதிச்சிருக்காங்க. அப்போ குதிக்கும்போது அவங்களுக்கு என்னாச்சுன்னு ஞாபகம் இல்லை, விழுந்ததில் ரெண்டு பேர் குதிச்சிருக்காங்க. அப்போது என்ன, அடுத்த நாள் வந்து அவங்க போக வேண்டிய அந்த ட்ரெயின் போக வேண்டிய இடத்துக்கு போயிட்டு போயிருச்சான்னு கால் பண்ணி கேட்கும்போது அப்படி ஒரு ட்ரெயினே வரலையே அப்படின்னும் போது தான் இங்கே இருக்கவங்க எல்லாருக்குமே பயம் வந்திருக்கு. என்னடா போன ட்ரெயின் வரவே இல்லையா அப்படின்னு யோசிச்சிருக்காங்க. சரி, எல்லா டனல்லையும் செக் பண்ணிகிட்டே இருக்கும்போது அந்த டனலில் தான் போயிடுச்சு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, ஆனால் ரிட்டர்ன் வரவே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த டனலில் போன ட்ரெயின் திரும்பி வரவே இல்லை அந்த டனலை விட்டு. போலீஸ்காரங்களுக்குலாம் ரொம்ப என்னடா இதுன்ற மாதிரி ஆகிப்போச்சு. தேடுறவங்க எல்லாருக்கும், இன்வெஸ்டிகேட்டர்ஸ்க்கு எல்லாருக்குமே வேந்து போயிட்டாங்களாம். அப்போ ஒருத்தர் வந்து சொல்லியிருக்காரு, நானும் அந்த ஜானட்டி ட்ரெயினில் தான் ட்ராவல் பண்ணிட்டு இருந்தேன், திடீர்னு அந்த ட்ரெயினில் இருக்கவங்க எல்லாரும் ரொம்ப ஸ்ட்ரேஞ்சாக பிஹேவ் பண்ண ஆரம்பித்தாங்க, அதனால தான் நாங்கள் குதிச்சிட்டோன்னே. போலீஸ் நம்பவே இல்லையா அது, ஐயோ கதெல்லாம் விடாதப்பா தம்பி, நல்லா தான் சொல்கிற, ஆனால் இங்கே அதெல்லாம் தெரியாதுன்னு சொல்லியிருக்காங்க. சரி உன் பேரை சொல்லுப்பா அப்படின்னு சொல்லி பேர் கேட்டிருக்காங்க, சொல்லியிருக்காரு. அது அப்புறமா ரயில்வே ஸ்டேஷனுக்கு கால் பண்ணி கேட்டபோது தான் சொல்கிறாங்க, ஆமாம் இந்த பர்சன் வந்து ட்ரெயினில் ட்ராவல் பண்ண ஒருத்தர் தான் அப்படின்னோடனே போலீஸ்க்குலாம் ரொம்ப வாயடைச்சு போயிட்டாங்களா, ரொம்ப பயந்து போயிட்டாங்க. அப்போ அந்த ட்ரெயின் என்னதான் ஆயிருக்கும் அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சரி இந்த ட்ரெயின் அவ்வளோதானா, காணாமல் போயிடுச்சா, எங்கே போயிருக்கும் அப்படின்னு கேட்டால், காணாமல் மட்டும் போல இதை 3 தடவை இந்த ட்ரெயினை பார்த்ததா வரலாற்றில் சொல்லியிருக்காங்க. இதுக்கு 100 வருஷங்களுக்கு முன்னாடி இந்த ட்ரெயினு ஒரு இடத்துக்கு போயிருக்கான், அந்த இடத்துல இருந்த மக்கள்லாம் இதை பார்த்து வியந்திருக்காங்க. என்ன ஒரு விஷயம், அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, குழாய் மாதிரி ஒரு அமைப்பு வந்தது, அது பின்னாடி 2 பெட்டிகள் மாதிரி இருந்தது, அதில் அந்த பெட்டிகள்லேருந்து 2 பேர் இறங்கி வந்தாங்களாம், அவங்க பார்க்க ரொம்ப வித்தியாசமாக இருந்தாங்களாம், டிஃப்ரெண்ட்டாக இருந்தாங்களாம், அந்த ஜெனரேஷன் மக்கள் மாதிரி இல்லையாம், அதனால இவங்க ஓடி போயிட்டாங்களாம். கொஞ்ச நேரம் கழித்து அந்த ட்ரெயின் மறந்துருச்சான், டிஸப்பியர் ஆயிடுச்சான். சரி இது எப்படிப்பா நம்ப முடியுது அப்படின்னா, இன்னும் 1840 ஒரு சைக்காலஜிஸ்ட் இருந்திருக்காரு, ஒரு டாக்டர். அந்த டாக்டர்கிட்ட திடீர்னு 104 பேர் வந்து போயிருக்காங்க அந்த ஹாஸ்பிட்டலுக்கு, 104 பேர் போய், யாரா இவங்க திடீர்னு 104 பேர் நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்காங்களே என்னன்னு போய் கேட்டால், நாங்கள்லாம் தொலைஞ்சிட்டோம்னு எல்லாருமே சொல்லியிருக்காங்க. எங்கேருந்து வந்தீங்கன்னு கேட்டால், நாங்கள் இட்டாலியிலேருந்து இங்கே வந்திருக்கோன்னு. இட்டாலியில் இருந்து வந்திருக்கீங்களா, நான் இது எந்த ஊரில் இருக்க ஹாஸ்பிட்டல் தெரியுமான்னு கேட்டதுக்கு தெரியலன்னு சொல்லியிருக்காங்க. அந்த ஹாஸ்பிட்டலில் இருந்த இடம் மெக்சிகோ. நம்ப முடியுதா காய்ஸ், இட்டாலி எங்கேயோ இருக்குது, மெக்சிகோ எங்கேயோ இருக்குது. இதை பார்க்கும்போது டாக்டருக்கு ரொம்ப பயம் வந்துச்சு, என்ன இவங்க இந்த மாதிரி சொல்கிறாங்களே, இந்த மாதிரி இருக்க வாய்ப்பே இல்லையே, ஒன்று ஃப்ளைட்டில் வந்தாகணும் இல்லை ஷிப்பில் வந்தாகணும், ஷிப்பில் தான் வந்ததுக்கு தான் நிறையா வாய்ப்பு இருக்கணும். அதனால் டாக்டர் எல்லாரோட பேக்கெட்டும் செக் பண்ணி பார்த்துருக்காரு, யார்கிட்டையுமே ஷிப்பில் வந்ததுக்கான ப்ரூஃப் இல்லை, ஆனால் ஒருத்தர் பேக்கெட்டில் மட்டும் ஒரு சிகரெட் பேக்கெட் இருந்திருக்கு, அதில் மேட் இன் 1977 போட்டிருக்கு, 1907 போட்டிருக்கு. அதை பார்த்தோன்னே அந்த டாக்டருக்கு ரொம்ப பயந்து போயிருக்காரு, என்னடா சொல்கிறீங்க, இங்கே இந்த டைமில் மேனுஃபேக்சர் பண்ண வந்து சிகரெட்னு இதில் போட்டிருக்கே அப்படின்னு ஒன்று. திடீர்னு பார்த்தீங்கன்னா அந்த பேசஞ்சர்ஸ்லாம் அந்த ட்ரெயினில் போய் மறைஞ்சு போயிட்டாங்களாம். இது இன்னொரு இது. இது ரெண்டுமே கொஞ்சம் பின்னாடி போன காலம், இப்போது கொஞ்சம் முன்னாடி வாங்கலாம். 1955 இது வந்து
ஜன ட்ரெயின் வந்து காணாமல் போன காலம் 1911. இது நடந்த விஷயம், திருப்பி இது அப்பியர் ஆன விஷயம் எப்போ தெரியுமா, 1955 வந்து திருப்பி இது வந்திருக்கு. இது வந்து பார்த்த இடம் வந்து உக்ரைன் பாலக்ளூவாக, அது ஒரு ஊர். அந்த ஊரில் வந்து ஒரு ஸ்டேஷன் மேன் ஒருத்தர் இருந்திருக்காரு. அவர் வந்து அந்த ட்ரெயினை பார்த்ததா சொல்கிறாரு. அவர் எப்படி பார்த்ததா சொல்கிறாருன்னா, நைட் டைம் 10:30 இருக்கும், அப்போ போல் ஒரு ட்ரெயின் வந்தது. ஆனால் அந்த ட்ரெயின் வந்து ரொம்ப க்ளோவிங்கில் இருந்தது, எப்பவுமே அப்படியே க்ளோ ஆகிட்டே இருந்தது அப்படின்னு சொல்கிறாரு. அது மட்டும் இல்லை, கொஞ்சம் கீழே குனிஞ்சு பார்த்தேன், அந்த ட்ரெயின் வந்து ட்ராக்லேயே வரலை, அது கொஞ்சம் தள்ளி ட்ராக்கை தள்ளி வந்தது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதை பார்த்தோன்னே அவர் பயந்துட்டாராம். இது வந்து அப்புறமா யோசிச்சிருக்காரு, ஆமாம் இந்த ட்ரெயின் வந்து இங்கே வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை, ஏன்னா இது பார்க்க பழைய மாடல் ட்ரெயின் மாதிரி இருந்துச்சு, நீராவி இன்ஜின் ட்ரெயினாக இருந்தது, இது எப்படி இங்கே வரும் அப்படின்னு அவர் யோசிச்சிருக்காரு. இது வந்து அவர் உண்மை அப்படின்னு சொல்கிறாரு, நான் கண்ணால் பார்த்தேன் அப்படின்னு சொல்கிறாரு. இதை இந்த தடவை இந்த மாதிரி 3 அப்பியர் ஆயிருக்கு இந்த ட்ரெயின் வந்து. இதை சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா, இது வந்து அர்பன் லெஜண்ட்னு சொல்கிறாங்க, அதாவது கட்டுக்கதை, இதுக்கு இது வாய்ப்பே இல்லை இந்த மாதிரி ஒரு நடக்க, எப்படி ஒரு டன்னலுக்குள்ளே போயிட்டு ட்ரெயின் ரிட்டன் வராமல் இருக்கும் அப்படின்னு சிலர் சொல்கிறாங்க. ஆனால் சயின்டிஸ்ட் என்ன எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறாங்கன்னா, ஒருவேளை அந்த ட்ராக் வந்து திடீர்னு ரொம்ப ட்ரெயின் ஸ்பீடாக போனதுனால ஏதாவது குழியில் விழுந்து அது வந்து 4th dimensionக்கு போயிருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது யாரால் நம்புகிற மாதிரியே இல்லை, 4th dimensionக்கு போனால் அது கால பயணம் பண்ணலாம், பாஸ்ட்டுக்கும் ஃப்யூச்சருக்கும் போக முடியும் அப்படின்னு சயின்டிஸ்ட் சொல்கிறாங்க. இதுக்கு வாய்ப்பில்லை நிறைய பேர் சொல்கிறாங்க, இது நிறைய பேரால் கட்டுக்கதைன்னு சொல்லப்படுது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க காய்ஸ்? இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள்.